பர்சன் சொல்றேன். இப்ப சிம்ம ராசிக்கு உண்டான சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிரீம் ஸ்ரீம் சூரியாய நமக அப்படிங்கிறத 108 முறை கம்பல்சரி தினசரி சொல்றது நல்லது. அதுக்கடுத்து எந்திரம், சிம்ம ராசிக்கு உண்டான எந்திரம் சிதம்பர சக்கரம். இதுவும் நாடு வந்து கடையிலே கிடைக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து மூலிகை வேறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமான நம்ம மகிழம் எல்லா நர்சர்லையும் கிடைக்கும். அதுக்கடுத்து மகிழம் இல்லை கிடைக்கலங்கிற பட்சத்துக்கு விஷ்ணுங்கிறத சரிங்களா. அதுக்கடுத்து தெய்வம் ஆரணி உத்திர காமேஸ்வரர் திருமயச்சூர் லலிதாம்பிகை அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்லது நடக்க, காரிய தடைகள்லாம் விலகி அவங்களுக்கு நல்லது நடக்க அதிர்ஷ்டம் உண்டாக கம்பல்சரி தெய்வ வழிபாடுனா ஆரணி புத்திரகாமேஸ்வரரை வழிபாடு பண்ணணும். இது மாதம் ஒரு முறையோ அல்லது வருடம் ஒரு முறையோ செய்யணும். அதுக்கடுத்து திருமயச்சூர் லலிதாம்பிகை வழிபாடு பண்ணணும். இது ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு. இது என்ன கிழமை சார் போடணும்னா, நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம் அல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். ஒன்று இங்கே போயிட்டு என்ன சார் பண்ணால், உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், வெறும் 6 தீபம் நல்லெண்ண தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று சப்போஸ் மூலிகை ஏதாவது நான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மகிழ மரத்துடைய மூலிகை வேறு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அல்லது விஷ்ணுங்கரந்தையே வச்சுக்கலாம். ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கணுமான்னு அப்படிங்கிறதுனா இது வச்சா நல்லது, அது உங்களுடைய விருப்பம் தான். இங்கே நம்ம எதையுமே இதை வைங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை, உங்களுடைய விருப்பம். மகிழ மரம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக நல்ல ரிசல்ட்டை தரும், விஷ்ணுங்கரந்தை அதுக்கடுத்து நல்ல ரிசல்ட்டை தரும். அதுக்கடுத்து எந்திரம் அப்படிங்கிறது சிதம்பர சக்கரம், இதுவும் நாட்டு மருந்து கடையிலே விற்கும். சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்க கம்பல்சரி இந்த சிதம்பர சக்கரத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் பாக்கெட்டில் பர்ஸில். அதுக்கடுத்து இவங்க தினசரி காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓம் கிரீம் ஸ்ரீம் சூரியாய நமகிற மந்திரத்தை இவங்க தொடர்ந்து 108 முறை சொல்லணும். எவ்வளோ முறை 108 முறை சொன்னால் நல்லது சரிங்களா. சப்போஸ் நீங்கள் இந்த சிதம்பர சக்கரத்தை வச்சு அது மேலே விஷ்ணு கிரந்தி வேறோ மகிழ மரம் வேறோ வச்சு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அதுக்கடுத்து அப்படி இல்லாட்டி நம்ம மகிழ பூ அல்லது விஷ்ணுகிரந்த பூ இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சாதாரண முல்லை பூயாலே நீங்கள் அர்ச்சனை பண்ணி அதுக்கடுத்து அந்த எந்திரத்தை எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். உங்களுடைய எடுத்த காரியம் அப்படியே நடக்கும், நல்ல ரிசல்ட் உண்டாகும் சரிங்களா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பெரிய பூஜை முறைகள் எதுவும் தேவையில்லை. நைவேத்தியம் உங்களுடைய